கற்றர் மேன்மையான காரியங்களை செய்வார் அந்த நாளிலும் நமக்கு செய்தி கொடுக்கும்படியாக நம்ம தலை சிவிசேஷகர் ஜான் சமையல் அவர்கள் வந்திருக்கிறாங்க மிகுந்த சந்தோஷம் நம் யாவரும் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய செய்தியை நாம் வரவேற்போமாக கற்ற நல்லவராக இருக்கிறார் ஹலோ லோயா நல்லவர் மீண்டுமாக இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே உங்களோடு கூட உங்களுடைய ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாகவும் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தெய்வன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலோ லூயா சரி நல்ல மழை எல்லாம் பேஞ்சிச்சு எங்கள் ஏரியாவுலேயும் ராத்திரியெல்லாம் மழை பேஞ்சிச்சு கரெக்டாக காலையில் அஞ்சு மணி போல விட்டுருச்சு ஆமாம் மழை பேஞ்சு எப்படிதான் வர்றதுன்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் நான் சரி கத்தன் நல்லவர் ஆண்டவர் எதையுமே ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிறதில்லை ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தோடு கூட உங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பல எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை அப்படி தானே எல்லாமே ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி அவைகள் நடக்கிறது கத்தன் நல்லவர் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க ஆமா இந்த பக்கம் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க அவங்க கையெல்லாம் தூக்க மாட்டாங்க உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்டேன் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க ஆம் சரி சரி ஒரு சில வசனங்களையும் நாம் வாசிக்கலாம் இந்த நாளின் காலை விலையில் ஆண்டு பண்ணம் கூட இடைபடுவாராக எல்லாரும் வசனத்தை நல்லா கவனிக்கணும் சத்ரு சபையில் வசனத்தை தான் கேட்க விட மாட்டான் அப்படிதானே ஆமாம் நல்ல பாட்டு பாடி ஆராதனை செய்யணும்னா நல்லா பாடிக்கிட்டே இருப்போம் ஆனால் வசனம் வரும்போது தான் என்ன வரும் நமக்கு கூடவே என்ன வரும் தூக்கம் வரும் அப்புறம் எல்லாம் வரும் சரி வாசிக்கலாமா கலாத்தியர் எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் அப்போஸ்லாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார் இன்னொரு வசனத்தை யாராவது இந்த பக்கத்துல இருந்து வாசிச்சிருங்க மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கலாத்தியர் மூன்று ஒன்று ஆமா புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக போதும் உங்களை மயக்கினவன் யார் இந்த வாசித்த இரண்டு வேத பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே விதமான வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அது என்ன சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக சொல்லுங்க எல்லாரும் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக அங்கே ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் கேட்கும்போது உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார் என்ன கேட்கிறார் உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார் மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லும்போது உங்களை என்ன கேட்கிறாரு யார் என்று கேட்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் புது சிருஷ்டியாக மாற்றி தம்முடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கத்தினராக சேர்த்த போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்கிறதான ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அது நடந்த பிற்பாடு ஆண்டவருடைய வேத வார்த்தைகளின்படி அல்லது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தின்படி நடக்க வேண்டியவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் நடந்து செல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் விரும்புகிறார் தேவன் விரும்புகிறார் நாமும் விரும்புகிறோம் விரும்புகிறோம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்னது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தியத்தின்படி அவர் காட்டின வழிகளின் படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லித்தான் ஞான ஸ்நானம் என்கிற ஒரு அடையாளத்தை செய்கிறோம் அப்படி செய்து ஓடிக்கொண்டிருக்கும் போது பலவிதமான தடுமாற்றங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகிறது வருதா வருதா வரலையா எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க ஒரு அழிவில் சொல்லுங்க ஆமா என்னால சொல்ல முடியாது எல்லாருக்குமே வருது அப்படித்தான் பவுல் ஒரு திருச்சபையை பார்த்து கேட்கிறார் யாரை பார்த்து கேட்கிறாரு ஆமா உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்கல வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது போது பெரும்பாலான வேதத்தின் பகுதிகள் யாருக்கு தான் எழுதப்பட்டிருக்கு சபைக்கு இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது பவுல் எழுதின எல்லா நிருபங்களும் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட அல்லது யாரோ ஒருவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் இன்னும் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதே கண்ணோட்டத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருச்சபைக்கு ஒரு காலத்திலே அந்த கலாத்திய பட்டணத்திலே சபைகளே இருந்ததில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதோ ஒரு தேவ மனிதன் அங்கே சென்று அநேகரை ஆதாயப்படுத்தி ஒரு சபையையும் ஸ்தாபித்து பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அந்த சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் எழுதும் போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன என்னது மூணாவதிகாரம் ஆ என்ன என்ன இல்லாத அது ரொம்ப தமிழ் அழகா போட்டிருக்கு அது நம்ம சென்னை தமிழ்ல சொல்லணும்னா என்னது இங்கிலீஷில் ஸ்டூப்பிடுன்னு போட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன் ஃபூல்ஸ் போட்டிருக்கு சொல்லுங்க இப்போ என்னன்னு சொல்றாரு அடா முட்டா பயல்களே அப்படின்னு சொல்றாரு ஒரு சபையில் உள்ள மக்களை பார்த்து பவுல் கேட்ட வார்த்தை தான் அது ஆமா இப்ப நம்மளை பார்த்து அப்படி கேட்கணும்னா கேப்பாரா இல்லையா டவுட்டா தான் இருக்கு அதோட மோசமா கேப்பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க சரி அப்படி தான் அவர் கேட்கறாரு ஆனா அவர் கேக்கும் போது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமர் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார் இன்னொரு இடத்துல உங்களை மயக்கினவன் யார் யார் மயக்கினது யார் தடை செய்தது சொல்லுங்க சத்தியத்துக்கு கீழ்படியாம போகிற சூழ்நிலை எல்லோருடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்க யார் தடை செய்தது யார் மயக்கினது சரி நம்ம எல்லா நம்ம பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சாத்தானே குற்றம் சொல்லிட்டு இருப்போம் பாப்பா இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிருவீங்க கடைசியில் மேலே பழிய போடுவீங்க யாரோ ஒரு மனிதர் தடை செய்துட்டாங்களா கூட இருந்தவங்க தடை செய்துட்டாங்களா இப்படி நிறைய இருக்கும் நிறைய காரணங்களை சொல்ல முடியும் ஆனா நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில காரணங்களை ஒரு சில காரணங்களில் ஒரே ஒரு காரணத்தை இன்னைக்கு காண்பிக்க போறேன் சரியா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருகிற சத்தியத்தின்படி அவர் தந்த வார்த்தையின்படி அவர் என்னை அழைத்திருக்கிற நோக்கத்தின்படி நாம் சரியாக ஓட வேண்டும் என்கிறதான உறுதியோடு கூடத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டோம் ஆனால் எந்த தேவ பிள்ளைக்கும் இந்த காரியம் நேரிடும் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக யார் தடை செய்தது யார் மயக்கினது என்பதைத்தான் காண்பிக்க போகிறேன் தடை செய்தது கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கு ஆனா மயக்கினது என்ற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நம்மளை எல்லாரும் எதையோ என்ன என்ன பண்ணிருச்சாம் மயக்கிருச்சான் சரி எது மயக்கிச்சுன்னு தான் இன்னைக்கு போறோம் சரியா எத்தனை பேர் மயக்கம் தெளிஞ்சிருக்கிறீங்க ஆமா இன்னைக்கு மயக்கமெல்லாம் தெளிஞ்சு போயிடணும் மயக்கத்தோடு வந்தவர்கள் மயக்கத்தோடு போகக்கூடாது சரி அதே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிங்க ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ போதும் 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 நீங்கள் இத்தனை அங்கேயும் அதே வார்த்தை இப்போ பவுல் சொல்லுகிறார் அவரே கேட்குறாரு நீங்க உங்களை மயக்கினது யார் உங்களை தடை செய்தது யார் என்று சொல்லிவிட்டு அவர் பார்க்குறாரு இந்த பசங்கள்கிட்ட இப்படி கேள்வி கேட்டோம்னா இவங்க யாரையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவரே சொல்றாரு நீங்க ஆவியிலே உங்கள் ஓட்டத்தை ஆரம்பம் பண்ணினீர்கள் ஆனா இப்ப எங்க போய் முடிக்க போறீங்க மாம்சத்தில் போய் முடிக்க போறீங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார் யார் தடை செய்தது ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று இருக்கிறது அப்ப யாரோ ஒருத்தர் தடை செய்யல சத்தியத்திற்கு கீழ்படிந்து நடக்க கூடாதபடி யாரோ ஒருத்தர் உங்களை மயக்கல நம்முடைய மாம்சம்தான் ஆவிக்கு விரோதமாக அது ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறபடியினால் ஆவிக்கு விரோதமாக அது ஒவ்வொரு நாளும் போராடுகிறபடியினால் ஏதோ ஒரு தருணத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து சத்தியத்தின்படி நடக்க வேண்டிய நம்மை அது தடை செய்து விட்டது அல்லது அது மயக்கி விட்டது என்று பவுல் சொல்லுகிறார் இப்ப யார் தடை செய்தது யார் மயக்கினது நம்முடைய மாம்சம் தான் சொல்லுங்க ஆமா என்னுடைய மாம்சம் தான் சொல்லிக்கோங்க எல்லாரும் யாருடைய மாம்சம் என்னுடைய மாம்சம் தான் இந்த மாம்சமானது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரியவர்களாகிய நம்மோடு கூட அது போராடி கொண்டே இருக்கிறதாம் அது எப்போதுமே விரோதமாகவே இருக்குதான் நமக்கு எல்லாருக்கும் என்ன பேரு நம்ம எல்லாம் யாரு ஆவிக்குரியவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் இரண்டாவது நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள் பாவிக்குரிய சபையில் யார் நமக்கு பேரு ஒரு காலத்தில் பாவியா இருந்தோம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த உடனே நமக்கு எல்லாம் என்ன பேராயிருச்சு நாங்களாம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆமா அதான் பவுல் குரந்தியர்ல எழுதுறாரு உங்களை எல்லாம் ஆவிக்குரியவர்கள் நான் நினைச்சு பேசக்கூடாம உங்களை மாம்சத்திற்குரியவர்கள் என்று நீ பேச வேண்டியதாயிற்று ஒன்னு குறைந்த மூணாவது ஆதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க சரியா அப்ப ஏன் இந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்கு விரோதமாக அது போராடுகிறது அப்படி அந்த நான் நான் என்ன செய்யணும் அதே கலாத்தியர் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி அஞ்சாம் வசனம் கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் எங்க அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ாலே பிழைத்திருந்தால் நடக்கவும் கடவும் அறையப்படணுமா ஆமா அறையப்பட்டிருக்கா உங்க மாம்சத்தை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க அறையப்பட்டிருக்கியா என்ன சொல்லுது அறையப்படவில்லை மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுதா நம்ம ரட்சிக்கப்படும் போது அது கடையாளமா ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது நமக்குள்ள அது எதிர் கடையாளமா இருக்குது ஏதோ ஒன்று கடையாளமா இருக்கு அப்படியா என்னுடைய பழைய மனுஷன் என்ன செய்யப்படுகிறான் அடக்கம் பண்ணப்பட்டு நான் ஒரு புது சிருஷ்டியாக வெளியே வருகிறேன் ஆனா பின்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே என்னுடைய மாம்சம் இனிமே செயல்பட இல்ல என்னுடைய சுயம் இனிமே செயல்பட இல்ல இனிமே நான் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டுமானால் ஆவிக்குரியவனாக நடக்க வேண்டுமானால் என்னுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடாமல் என்னை நான் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நான் என்ன பண்ணிடணும் என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அரைஞ்சிடணும் அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தான் மாம்சம் அப்பப்போ என்ன பண்ணிடும் வந்து தடை செய்திரும் வந்து மயக்கிரும் ஆமா அதனால தான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு பவுல் சொல்றார் ரட்சிப்புன்றது ஏதோ ஒரு நாள் நடந்த காரியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து ஆராய்ந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிந்து எங்கெங்க கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு பழ இவைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு ஒளிந்து தான் எல்லாம் தான் ஆனாலும் நம்ம தான் இருக்கிறோம் ஜென்மை இந்த மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக நடக்க வேண்டியது அவசியம் அல்ல லூயா இந்த நாளின் காலை வேலைகளே அந்த ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ இதற்கு பல காரணங்கள் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் தமிழ் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மொழிபெயர்ப்பின்படியே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான மனிதனை நான் காண்பிக்க போகிறேன் அந்த மனிதனை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது எத்தனை ஆவிக்குரியவனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எத்தனை நேர்த்தியாக தேவனுக்கு பிரியமாக செயல்பட்டு கடைசியிலே மாம்சத்திலே தன்னுடைய வாழ்க்கையை விட்ட ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு சவுல் யாரு சவுல் இஸ்ரவேலின் ராஜா ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீர்கள் விழுந்து போயிட்டானேன்னு ரொம்ப சோகமாயிட்டீங்களோ சவுல் கதையை நம்ம பார்க்க போறோம் சவுளுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது அது ஏன் இவ்வளவு மோசமாய் முடிந்து விட்டது என்பதை பார்க்க போகிறோம் காலை முதல் ஆராதனையிலே சவுளுடைய வாழ்க்கையிலே அவன் புதும் சிருஷ்டியாக மாறின போது அவனுக்குள் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார் இந்த ஆராதனையில நான் அதை கொஞ்சம் லைட்டா காண்பித்து விட்டு அவனுடைய விழுகைக்கு காரணமாயிருந்த ஒரு பதினாலு காரியத்தை நல்லா காண்பிக்க முடியும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஏழையாவது காட்டணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ நேரம் நேரம் இருக்கும் அப்படி காண்பிப்பேன் அதை நீங்கள் ஒவ்வொருதா கருத்தாய் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆவியில் ஆரம்பம் பண்ணின ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எப்படி மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியை செய்து அவனுடைய வாழ்க்கையை மிக மோசமான முடிவுக்கு கொண்டு தள்ளிவிடுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த சவுளை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமில் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து வீட்டில் போய் நீங்க மெதுவா வாசிச்சீங்கன்னா அந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் சவுளை குறித்து தாவிதை குறித்து அங்கே சவுளுக்கும் தாவிதுக்கும் இடையில் நடந்த எல்லா காரியங்களும் நீங்க பார்க்க முடியும் அந்த சவுளை ஆண்டவர் ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதுவரை ராஜாக்கள் இல்லை அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் தான் நடத்தி வந்தார்கள் அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் எங்களுக்கு மற்ற தேசங்களை போல ஒரு ராஜா என்று கேட்டபோது ஆண்டவர் இந்த சவுளை தெரிந்தெடுக்கிறார் அந்த சவுளை தெரிந்தெடுத்த போது அவங்க வீட்டில இருந்த கழுதை காணாம போச்சு என்ன காணாமல் போச்சு ஆமா கழுதையை தேடி சவுலும் சவுளுடைய வேலைக்காரனும் செல்லுகிறார்கள் செல்கிறார்கள் மூணு நாள் ஆயிருச்சு அப்போ சாமுவேல் இருக்கிற ஊரின் பக்கத்திலே நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னவுடனே சாமுவேலை பார்க்க போகிறார்கள் அப்பொழுது சாமுவேல் சவுளை பார்த்து சொன்ன காரியங்கள் என்ன ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் ஏ ஆறாவது வசனம் உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் முதல்ல அங்க சவுலுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன சாமுவேல் சொல்லுகிறார் இதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க சவுலே ஆண்டவர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் இப்ப நீ திரும்ப உங்க ஊருக்கு போக போகிற போக போகும்போது அங்கே சில காரியங்கள் நடக்கும் அப்பொழுது முதலாவது ஒரு மாற்றம் நடக்கும் முதல்ல நீ என்னவா மாறுவ வேறு மனுஷனாக மாறப் போகிறாய் அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் போது புதிய ஏற்பாட்டிலே நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வரும்போது அங்கே நமக்கு நடக்கிற காரியம் குருந்தியர்களில் சொல்லப்பட்டது போல ரெண்டு குருந்தியர் அஞ்சு அந்த பதினேழாம் வசனமா ஏழாம் வசனமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கே புதிய ஏற்பாட்டிலே புது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறதோ இங்கே அதே போன்றது ஒரு வார்த்தை சவுலுக்கும் சொல்லப்பட்டது நீ வேறு மனுஷனாக மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஒரு மனிதன் செயல்பட வேண்டுமானால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் ஒரு மனிதனால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ள நடக்க வேண்டிய மாற்றம் என்ன வேறு மனுஷனாக மாற வேண்டும் அதே ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் அவன் சொல்லியிருந்த தீர்க்க தரிசிகள் வருவாங்க நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ அந்த அடையாளம் எல்லாம் எங்க நடந்துருச்சு சவுளுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு எதற்கு இதை காண்பிக்கிறேன் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின சவுல் எப்படி ஆரம்பித்தாரு அவருடைய வாழ்க்கை எப்படிதான் ஆரம்பிச்சிச்சு அட்டகாசமான ஆரம்பம் தான் என்ன ஆரம்பம் ம் பயங்கரமான ஆரம்பம் பார்க்கும் போது அப்படி பிரமிப்பா இருக்கு ஏன் ஆண்டவர் சவுளை தெரிந்து கொண்டார் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சாமுவேல் வந்து சவுல பார்த்து ஒன்னதான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் சொல்லும் போது சவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க முழு இஸ்ரவேல் கோத்திரத்துல சின்ன கோத்திரம் எது பெயமீன் கோத்திரம் அந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் நான் முழு பென்யமீன் கோத்திரத்துல எங்க பாத்தீங்களா ரொம்ப அற்பமான குடும்பம் என் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்துவாரு ஏன் சாமுவேலே இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்றீங்க என்று சொல்லி தன்னை முற்றிலும் தாழ்த்தின ஒரு மனிதன் அதனாலதான் ஆண்டவர் சவுலை தெரிந்தெடுத்தார் உண்மையிலேயே பென்னியமீன் கோத்திரம் சின்ன கோத்திரமா முழு இஸ்ரவேல் கோத்திரத்துல பன்னெண்டு கோத்திரத்துல உண்மையிலே பென்னியமீன் கோத்திரம் சின்ன கோத்தரம் ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசமான ஜனங்கள் அவங்க ராஜாவாக ஏற்படுத்தினா எங்கே இருந்ததுன்னு நினைப்பாங்க யூதா கோத்தரம் இப்ராஹிம் கோத்திரம் இந்த மாதிரி பெரிய கோத்திரத்தை சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவன் சொல்கிறான் என் கோத்திரம் பென்னியமீன் கோத்திரம் ஆனால் அடுத்து சொல்கிறான் என் குடும்பம் ரொம்ப சாதாரணமான குடும்பம் அவன் குடும்பம் ரொம்ப சாதாரணமான குடும்பமா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசிங்க ஒன்று என்னும் பேர் யாரு மகாபராக்கிரமசாலி சொல்லுங்க அந்த தான் சவளுடைய அப்பா அவர் எப்படிப்பட்டவரான் அந்த மகா மகாபராக்கிரமசாலியா அந்த நாட்களிலே ஒரு மகாபராக்கிரமசாலி ஒருவன் இருப்பானால் அவங்க குடும்பம் தான் அந்த கோத்திரத்தில் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும் ஃபேமஸான குடும்பமா இருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த குடும்பம் தான் முன்னிறுத்தப்படும் ஆனா சவுல் சாம் சொல்ற வார்த்தை என்ன எங்க குடும்பம் என்ன சொன்ன ரொம்ப சாதாரணமான குடும்பம் ஈவன் தோ ஹிஸ் ஃபேமிலி வாஸ் வெரி ஃபேமஸ் இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல ரொம்ப குடும்பமாக இருந்தா கூட இப்போ ராஜாவாக ஏற்படுத்துறாரு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் வரல உண்மையிலேயே தாழ்மையின் சிந்தையோடு செயல்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சவுல் அவன் எப்படி ஆவியில் ஆரம்பம் பண்ணினான் என்பதை தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் வேற யாரோ ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா பரவாயில்ல அவங்க அப்பா ஒரு மகாபராக்கிரமசாலி அப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தை சேர்ந்த சவுல் சொல்லுகிறான் என் குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பம் ஐயா ம் தொடர்ந்து அந்த வசந்த வாசிங்க அடுத்த வசந்த வசந்த ரெண்டாம் ஆ எப்படிப்பட்ட வாலிபன் வாலிபன் சத்தமா சொல்லுங்க இருந்தான் அடுத்து அவனை சௌந்தரியவான் இல்லையா நல்லா கவனிங்க எப்படிப்பட்ட காமிக்கிறேன் சௌந்தர்யம் என்னது அழகு அவ்வளோ அழகான ஆளான் சவுலு அந்த மாதிரி அழகான ஆண் வாலிபன் இஸ்ரவேல இல்லையா அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு இந்த ராமாபுர பகுதியிலே ஒருத்தர் நான் தான் அழகு இவர் தான் ராமாபுரம்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க அவர் நடந்து போகும்போது எப்படி நடந்திருப்பார் அவர் பண்ற அளப்பறைக்கு அளவே இல்லாமல் வேதம் சொல்லுது முழு இஸ்ரவேலிலும் சவுலை போல அந்த சூழ்நிலையில் இல்லையாம் அவனுக்கு வயதுக்கு ஒத்த வாலிபர்களை பார்க்கும்போது அப்போ ஒரு ராஜாவாகிறதுக்கு தேவையான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கா இல்லையா இருக்கு அவ்வளவு சௌந்தரியவான் என்னைய மாதிரி வச்சுக்கோங்க எதுக்கு சிரிச்சிங்க இல்லையோ எங்க வீட்டம்மா எங்கயாவது உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யோசித்து பாருங்களேன் அப்போ முழு தேசத்திலும் சௌந்தர்யவான் என்று சொல்லி வேதத்தில் அவனை பற்றி எழுத வச்சிருக்கு தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க சகல ஜனங்களும் எப்படி இருந்தாங்களா அவனோட உயரம் கம்மியா இருந்தாங்கன்னு போட்டு சகல ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழே இருந்தாங்களாம் அப்ப முழு இஸ்ரவேல் தேசத்துல உயரமான யார் தான் சவுல் தான் ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதியும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக மிகுந்த தாழ்மையுள்ள சிந்தையோடு இருந்த ஒரு மனிதன் தான் இந்த சவுல் நல்லா கவனிங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு ஆவியில் ஆரம்பம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதற்கு தான் இதெல்லாம் காண்பிக்கிறேன் அப்படி ஒரு குணாதிசயத்தோடு தான் ஆண்டவர் பாக்குறாரு நான் ஒரு ராஜாவாக ஒருத்தனை ஏற்படுத்தணுங்கும்போது சவளோட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அவருக்கு என்ன செய்யல கிடைக்கல அந்த அளவிற்கு தாழ்மையாக இருந்த மனுஷன்தான் சரி இப்போ அடுத்து அவனுக்குள்ளே என்ன நடந்துச்சு அவனுடைய குணாதிசயங்களை வேகமாக பார்ப்போமா இப்போ சாமுவேல் வந்து சொல்லிட்டார் சொல்லிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க கிளம்பி போங்க நீ உன் கழுதெல்லாம் வீட்டில் கிடைச்சிரும் அப்போ நீ போய் வீட்டில் போய் இரு ஏற்ற நேரத்தில் வந்து நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவாயின்னு சொல்லி திருப்பி அனுப்புறார் திருப்பி அனுப்பும்போது அவன் திரும்பி வருகிறான் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குது பாருங்க பத்தாம் அதிகாரம் ஒன்று பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினால இருந்து வாசிங்க சாமுவேலிடத்திற்கு போனோன்னு சொன்ன உடனே அந்த நாட்கள் அந்த மனிதர்களுக்கு ஒரு ஷாக் உண்டாகும் ஐயோ சாமுவேலை பார்க்க போனீங்களா ஏனென்றால் முழு இஸ்ரோவேலையும் நடத்தி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசி நியாயாதிபதி அன்றைக்கு தான் அப்ப அவர் என்ன கேட்கிறார் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் ராஜாவாக போகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னானா சவுளுடைய குணாதிசயத்தை பாருங்க நம்மளுக்கு இப்படி ஒன்று நடந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல போடுறா சித்தப்பாக்கு ஒரு போனை போடுறா பெரியப்பாவுக்கு ஒரு போனை போடுறா ஸ்டேட் நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சுன்னா ஊர் ஃபுல்லா வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவோம் நம்ம சரி நான் நீங்களாம் பார்க்குறத பார்த்தா நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோங்கிற மாதிரி பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லியிருக்கிறாரு அப்போது சவுல் எந்த அளவிற்கு நிதானமாக செயல்படுகிறான் என்பதுக்கு தான் காண்பிக்கிறேன் வேறு மனுஷனானவன் வேறு இருதயத்தை பெற்றவன் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்போதுமே நிதானமாக தான் செயல்படுவாங்க எந்த பெரிய காரியமாக நம்ம வீட்டில் நடந்தாலும் அல்லது எந்த ஒரு மோசமான நிலைமை நடந்தாலும் தே வில் வெயிட் உடனே தம்பட்ட அடிச்சிடல ஏன்னா சவுலுக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய காரியம் ஒருவேளை அது நடக்க வேண்டுமானால் தேவன் குறித்த நேரத்தில் காத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவன் அறிந்திருந்தான் அமைதியாக இருந்தான் அவங்க சிறிய தகப்பண்ட கூட என்ன செய்யலையா சொல்லல ஆமா வாயை எப்ப துறக்கணும்னு தெரியணும் வாயை எப்போ மூடணும்னு தெரியணும் எந்த விஷயத்தை எப்ப உள்ள வைக்கணும்னு தெரியணும் எப்போ சொல்லுங்க வெளியே நீங்களாம் பேச மாட்டீங்களோ கொட்டணும்னு தெரியணும் இப்போ அவங்க அப்பா அவங்க சின்ன சிறிய சொல்லலை ஒருத்தருட்டையும் சொல்லல அடுத்து அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா சாம்வேல் வருகிறார் சாமுவேல் வந்து என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு சத்தமா சொல்லுங்க என்ன பண்ணாருன்னு போட்டுருக்கு ஆ ஆ இருங்க இருங்க எனக்கு நீங்கள் வசனம்லாம் படிச்சிங்கன்னா நேரம் ஆயிரும் என்ன பண்ணார் தெரியுமா சீட்டு போட்டாருன்னு போட்டிருக்கு என்ன பண்ணார் ஆமாம் எதுக்கு சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தார் ஆண்டவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார் தானே சவுல்னு சொல்லிட்டார்ல அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அவர் நேராக வந்து சவுளை கூப்பிட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்கக்கூடாதா அப்புறம் ஏன் வந்து சீட்டு போட்டார் சத்தமா தான் தெரியும் உங்களுக்குள்ளே பேச எனக்கு எப்படி தெரியும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்திருக்கலாமே நீ ஆ யார் சொன்னது யார் சொன்னது ரொம்ப நன்றி கரெக்ட் ஆண்டவர் தான் சூஸ் பண்றாருன்னு காமிக்கிறதுக்காக ஏன் நான் சொல்றேன் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்றேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள் அப்படிதானே முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மோச கிட்டே எப்ப பாரு கள்ள தூக்கிட்டு நிற்பான் தானே இப்போ சாம்வேல் வந்து உங்களுக்குள்ள ஒரு ராஜாவை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்று சொன்ன உடனே பன்னெண்டு கோத்திரத்தோடைய எண்ணம் முதல்ல எதுவா இருக்கும் யூதா கோத்திரம் நினைக்கும் தான் பெரியாளு எங்களை தான் செலக்ட் பண்ணுவார்னு நினைக்கும் எப்ராஹிம் கோத்திரம் நினைக்கும் நாங்க தான் ஜனம் பெருத்தவர்கள் எங்களை தான் செலக்ட் பண்ணுவார் இப்படி ஒவ்வொரு கோத்திரமா நினைக்கும் இப்படி இவர் பென்னியமின் கோத்திரம்தான் இருக்கிற சின்ன கோத்திரத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டு காமிச்சா பன்னெண்டு கோத்திரமும் சேர்ந்து என்ன பத்து கோத்திரத்து பெனியமின் கோத்திரத்தை போட்டு தள்ளிடும் இதே அவங்க தகப்பன் அவங்க சிறிய தகப்பன் அவன் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவர் போய் இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு பென்னியமின் கோத்திரம் தெரிஞ்ச உடனே சாம்வேல் வர்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பெரிய யுத்தம் வந்து பதினோரு கோத்திரமும் சேர்ந்து பெனியமின் கோத்திரத்தை இல்லாமலே ஆக்கியிருக்கும் அதுக்கு தான் நமக்கு தெரியணும் எதை எப்போ பேசணும் எதை எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியணும் ஆமாம் இப்போ பாருங்க இப்போ சாமுவேல் பார்க்குறாரு இந்த ஜனத்துக்கிட்ட டேரக்டா போய் சவுல்னு சொன்னோம்னா இவன் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை அறிந்திருந்த சாமுவேல் சீட்டு போடுகிறார் பென்னியமின் கோத்திரம் வருது அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் போடுறாரு கீசுடைய ஃபேமிலி வருது கீசுடைய ஃபேமிலியில் யாருன்னு சீட்டு போடும்போது யார் பேர்ல விழுந்துச்சு சவுல் பேர்ல விழுந்துச்சு இப்போ நமக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியலண்ணா யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரிலண்ணா எங்கே கடை வாங்களான்னு தெரிலண்ணா நம்மளும் என்ன பண்ணலாம் சீட்டு எழுதி குளிக்கி போட்டு பைபிள் மேலே போட்டு செலக்ட் பண்ணா இப்படி செய்கிற கேஸ்லாம் இருக்கு பைபிளில் தான் இருக்கு பரவாயில்ல சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க போலயே போடலாமோ போடக்கூடாதா சரி இது பாருங்க பிரசங்க எங்கேயோ போயிடுச்சு பார்த்தீங்களா புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் வந்து மறித்து போனார் அப்போ இன்னொரு சீசனை செலக்ட் பண்ணணுங்கும் போது என்னதான் பண்ணாங்க சீசர்கள் சீட்டு தான் போட்டு யார் பேர்ல சீட்டு விழுந்துச்சு மத்தியா பேர்ல விழுந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் எங்கேயாவது சீட்டு போட்டாங்களா ஏன் போடல சரி என்னுடைய அறிவு கேட்டதை நான் சொல்றேன் அதெல்லாம் போட வேண்டியதில்லை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு நம்மோடு எப்போதும் இருந்து நடத்துகிற ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காமெடி வேலைகள்லாம் பண்ண வேண்டியதில்லை பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாக ஒவ்வொரு நாளும் எங்கே செய்யணும் எதை செய்யணும் எப்ப செய்யணும் அப்படின்னு நடத்துகிறவர் அதனால தான் ஃபாதர் பாடினாரு எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அழகா பாடினார் ஆ அந்த பாட்டில் உள்ள வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க சரி அப்படி சீட்டு சா சவுல் மேலே விழுந்த உடனே அவனை என்ன செஞ்சாங்களாம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆ பத கடைசி பகுதி சொல்லுது சவுளை தேடின போது அவன் அகப்படவில்லையாம் தொடர்ந்து நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது அவன் போய் தளவாடங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தானான் ஒழித்து கொண்டிருந்தானோ இப்போ முழு தேசத்தின் மத்தியிலே ஆண்டவர் ப்ரொக்ளைம் பண்ணிட்டார் சவுல் தான் ராஜா என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே கூட சவுல் யோசிக்கிறான் இது மிகப்பெரிய பொறுப்பாயிற்று செய்வது என்று சொல்லி ரொம்ப செயல்பட்டவன் நமக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு கிடைக்கும்னா இப்படிப்பட்ட பொறுப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே எப்படி ஆகுது எவனை தட்டலாம் எந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம் இங்கே ஒரு இருபது எம்எல்ஏவை உழைக்கு வாங்கலாமா இங்கே ஒரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கலாமா இப்படிலாம் நம்ம ஊரில் இருக்குது ஆனால் ஒருத்தனை ஆண்டவரே அங்கே ராஜாவாக சொல்கிறாராம் ஆனால் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கானா என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்லி தளவாடங்களுக்குள்ள ஒழித்து கொண்டிருக்கிறான் சரி அடுத்து அவனுடைய நிலைமையை பார்ப்போம் இப்போ ராஜாவாக கையும் காலையும் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க தளவாடங்கள்லேருந்து இப்போ நிறுத்தி ராஜான்னு ப்ரொக்ளைம் பண்ணியாச்சு அப்ப ஜனங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக் கொண்டாங்களா அதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ என்ன கேளாதவன் போல இருந்தான் என்ன கேளாதவன் போல இருந்தான் ஆமா அவன் காது கேட்கவே சொல்லுகிறார்கள் பேலியானின் மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் வித் சால் பெரும்பாலான ஜனங்கள் சவுளை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சின்ன பிரிஞ்சு குரூப் மட்டும் என்ன பண்ணுது இவனா நம்ம இவனான போகிறான் அப்படின்னு சொல்லி நிந்திக்கும் போது எப்படி இருந்தானா காது கேளாதவன் போல இருந்தான் எப்படி ஆவிக்குரியவனா இருந்திருக்கிறான் பாருங்க நம்ம வாய் பல நேரத்தில் கூடாது அதே மாதிரி நம்ம காது என்ன செய்யக்கூடாது ஆ கேட்கக்கூடாது எப்படி சத்தம் வரும்னு கேட்குறேன் நமக்கு வேலையே அவன் என்னை பற்றி என்ன சொன்னான் அவன் என்னை பற்றி என்ன சொன்னான் இதே வேலை தானே நமக்கு ஆமாம் அப்படியே எதையாவது நம்மளே போய் நோண்டி நோண்டி கேட்டுப்பிட்டு அவன் என்ன இப்படி சொன்னானா இவன் என்ன இப்படி சொன்னானா இருக்கீங்களா சவுளை பாருங்கள் ஒரு ராஜா தேசத்தின் ராஜாவாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறான் அவன் எப்படி இருந்தானா ஆமா எப்படி இருக்கணுமா நம்மளும் காது கேளாதவங்க போல இருக்கணுமா எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்கள் தேவையில்லாமல் உங்கள் காதில் ஏதாவது விழுந்தால் காது கேளாதவர்கள் போல இருங்கள் சரி அடுத்து சவுளுடைய நிலைமை என்னாச்சு ஆச்சு பாருங்க இப்ப வந்து அவர் ராஜாவெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க இப்போ அந்த யாபேஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் பகுதியில் அங்கே ஒரு யுத்தம் வருகிற சூழ்நிலை உண்டாகுது பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே அம்மோனியர்கள் வந்து யுத்தத்திற்கு அந்த யாபேஸ் மக்கள் இருக்கிற பகுதிக்கு வர்றாங்க உடனே அந்த யாபேஸ் மக்கள்லாம் மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற எல்லா பகுதிக்கும் போய் எவன் எங்களை சண்டைக்கு வர்றான் எங்களுக்கு யுத்தம் வரப்போகுது அப்படின்னு வந்து கத்துறாங்க கூக்குரல் இடுறாங்க அப்போ சவுலுடைய ஊருக்கும் வர்றாங்க அப்போ சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க பதினோராம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஆ ஆ ஆ போதும் ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் முழு தேசத்தின் ராஜா என்ன செய்து கொண்டிருக்கிறார் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார் முழு தேசத்தின் ராஜா என்ன செய்து கொண்டிருந்தார் மாடு மேய்த்து கொண்டிருந்தார் நம்ம ராஜாட்டோம்னா நம்ம ஊர் ராஜா மாடு மேய்ப்பார் நினைக்கிறீங்க யார் நம்ம ஊர் ராஜான்னு யோசிக்கிறீங்களா நம்ம ஒருத்தர் இருக்காரு ஐம்பத்தி ஆறு இன்ச் ராஜா போடுற சூட் என்ன கோட்டு என்ன கண்ணாடி என்ன இருபது லட்ச ரூபாய்க்கு தான் கண்ணாடி போடுவாரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் கோட்டு போடுவார் இப்படிலாம் பல காரியங்கள் ஒருத்த தேவனால் ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் இன்னும் ஏற்ற நேரம் வரட்டும் ஆனாலும் என்ன செஞ்சிட்டு தான் வீட்டில் தான் மாட்டா அவரே மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் எந்த நிலைமைக்கு போனாலும் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு போனாலும் உங்க வீட்டு மாட்ட நீங்களே உங்களால செய்ய முடிஞ்ச என்ன செய்யுங்க நீங்களே சரி அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சவுல் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அந்த யுத்தத்துக்கு போறாங்க போய் சவுல் மூலமாக ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கட்டளை இடுகிறார் அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க பதினோராம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆ ஹம் மன்சரேநகர் யாரை பார்த்து சொல்றாங்க சாமுவேல்கிட்ட சொல்றாங்க சாமுவேல் தீர்க்கதரிசியே அன்னைக்கு சவுலை நீங்க ராஜா ஒரு சில グரூப் திட்டுச்சு தெரியுமா அந்த グரூப்ப பாருங்க கூட்டி வந்து காமிங்க சவுல் எவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கான் பாருங்க அந்த グரூப்ப போட்டு தலியேன்னு சொல்றாங்க அப்ப சவுல் என்ன பண்றா பாருங்க அடுத்த வசனம் ஆ ஆ நல்ல கவனிங்க அப்ப சவுலுடைய குணாதிசயத்தை பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஆவிக்குரிய மனிதனாக இருந்திருக்கிறான் பாருங்க தன்னை நிந்தித்த மனிதர்களை பழி வாங்குவதற்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா அவன் சொல்றான் நோ நம்மள்டையும் சிலர் வருவாங்க இப்படி நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நம்மை நிந்தித்த மனிதர்கள் நம்மை கேவலமாக பேசுகிற மனிதர்கள்லாம் நம்மள்ட்ட இப்படி வந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அன்னைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுமா வாடா நீ வருவேன்னு தெரியும் எங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் தான் தெரியும் சொல்லுவோம் ஆனால் சவுல் என்ன சொல்றான் பாத்தீங்களா அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை இன்றைய தினம் ஒருத்தரும் கொல்லப்படக்கூடாது யார் வெற்றியை கொடுத்ததா நான் வெற்றியை கொண்டு வரல யார் கொண்டு வந்தது கர்த்தர் வெற்றியை கொண்டு வந்தா அந்த அளவிற்கு ஆவிக்குரியவனாக தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினவன் இந்த சவுல் நான் பெற்ற வெற்றியா இருக்கலாம் நான் அடைந்த மகிமையாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் அதனால நான் பெரிய ஆள் கிடையாதுமா வெற்றியை கொடுத்தது யாரு கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிற அந்த அளவிற்கு ஆவிக்குரியவனாக காணப்பட்டவன் சவுல் அதை தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சரி இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அப்படி இருந்த சவுளுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதைத்தான் நான் வேகமாக காண்பிக்க போகிறேன் இதுக்கே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு சரி நான் எவ்வளோ நேரம் பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் எனக்கு டைம்லாம் கொடுக்கல ஆமாம் உங்கள் பாஸ்டர்லாம் இல்லை யுவர் சாய்ஸா ஒரே ஒரு அக்கா யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க யுவர் சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்களாம் ஒரு அள்ளி அல்லையா சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் தூக்காதவங்களாம் அப்படியே இருங்க ஆனாலும் நான் யுவர் சாய்ஸ் சொன்னவங்களுக்காக நான் பேசுவேன் சரி ஜோமணிக்கிட்டே இருங்க ஆண்டு ஆண்டவரே இவர் வேகமாக முடித்து விட வேண்டும் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு ஆவிக்குரியவனாக ஆரம்பித்திருந்த அந்த சவுளுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை பின்மாற்றம் வந்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் அப்படியே திடீர்னு ஒரு நாளில் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை கொண்டு போகும் பின்னோக்கி அதை ரியலைஸ் பண்ணி அவன் வெளியில் வருகிறவன் தப்பித்து கொள்ளுவான் அதை ரியலைஸ் பண்ணி வெளியே வராமல் அதிலே இருப்பான்னா அவனுடைய முடிவு பரிதாபமாகி போகிவிடும் வாசிங்க அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்றால் பதிமூன்றாவது அதிகாரத்திலே மீண்டுமாக அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது அங்கே பெலிஸ்தியர் யுத்தத்திற்கென்று வருகிறார்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது ஒரு யுத்தத்தின் சூழ்நிலை அங்கே இருக்கிறது ஆனால் அங்கே யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அங்கே சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் செலுத்திவிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் ஆயத்தமாகி நிற்கிறதான அந்த வேலையிலே சவுல் செய்கிற காரியத்தை பாருங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க யுத்தத்திற்கு வேற பெலிசியர்கள் அங்கே நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே செய்ய வேண்டிய காரியங்கள் பாக்கி இருக்கிறது சாமுவேலுக்காக காத்திருக்க வேண்டும் ஏழு நாள் ஆனது சாமுவேல் வரவில்லை ஆனா என்ன சவுல் பொறுமையா இருந்திருக்கணும் ஆனா அவர் எதை பார்க்கறாரு ஜனங்கள் தன்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்று சொல்லி சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை இவராக செய்கிறார் என்ன அடுத்த போட்டிருக்கு சர்வாங்க தகன பலி எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி இவரா செலுத்த ஆரம்பிக்கிறாரு அவர் செலுத்தி முடிக்கும் போது சாமுவேல் வருகிறார் அவன் சொல்றான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டபோது ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்பதை பார்த்த போது நான் சொல்றதை நல்ல கவனித்து வாங்க ஆரம்பத்தில் எவ்வளவு நிதானமாக செயல்பட்ட சவுல் சிறிய தகப்பண்ட கூட சாமுவேல் சொன்ன காரியத்தை சொல்லாம வேலைக்காக காத்திருந்த சவுள் இன்னைக்கு ஏழு நாள் கூட அவரால் வெயிட் பண்ண முடியல காரணம் என்ன தேவன் மேல் இருந்த பார்வை ஜனங்கள் மேல போயிருச்சு நெருங்கிக்கிட்டு கூட இருக்கணும்ங்கிற சிந்தை அவனுக்கு வந்துருச்சு ஜனங்கள் நமக்கு அவசியமா அவசியம் இல்லையா யுத்தத்திற்கு ஜனங்கள் அவசியம்தான் ஆனா அதை விட தேவனுடைய கற்பனையின்படி நடப்பதல்லவா அவசியம் சொல்றது நல்ல கவனிங்க நமக்கு வாழ்க்கையிலே மனிதர்கள் தேவை ஆனா நான் தேவனுடைய சித்தப்படி நடப்பதனால ஜனங்கள் என்னை விட்டு பிரிந்து போவார்கள் என்றால் அந்த ஜனங்கள் எனக்கு தேவையில்லை என்னுடைய பிரதான நோக்கம் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதை அல்லாமல் ஜனங்களை பிரியப்படுத்துவது அல்ல அந்த ஜனங்களுக்கு சவுல் எடுத்து புரிய வைத்திருக்க வேண்டும் புரிய வைத்து அவர்களை நிறுத்த சொல்லி இருக்க வேண்டும் அப்படி நிற்காம போறாங்கன்னா போகட்டும்னு விட்டுருக்கணும் அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற மனிதனுக்கு அடையாளம் ஆவியினால் ஆரம்பம் பண்ணின சவுள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து நிதானமாக விவேகத்தோடு செயல்பட்ட சவுள் அவனுடைய முதல் தடுமாற்றமே பொறுமை இழந்து காத்திருக்க வேண்டிய நேரத்திலே ஜனங்களினை விட்டு போகிறார்கள் என்பதற்காக தானாக காரியத்தை செயல்பட ஆரம்பிக்கிறான் மாம்சம் தான் உள்ள வரும் தேவ படி ஒரு நாளத்தில் நடந்திருப்போம் தேவ திட்டத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி ஒரு காலத்தில் செய்திருப்போம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாம நம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் நல்ல கவனிங்க ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம் மாம்சத்துல முடிஞ்சது அப்படியே ஒரே காரியத்தில் நடந்திருது இல்ல இப்படித்தான் சத்ரு கொஞ்சம் கொஞ்சமாக வருவான் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே எந்த ஜனங்கள் சிதறி போகிறார்கள் என்று சொல்லி தேவ திட்டத்தை விட ஜனங்களை முக்கியப்படுத்தினீர்கள் யோசித்து பாருங்கள் மாம்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் திரும்ப ஒரு ரீசன் தான் சொல்றார் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு ஜனங்கள் சிதறி போவார்கள் இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப சாமுவேல் சொல்லுகிற காரியம் பாருங்க புத்தீனமாய் செய்தீர் பதிமூன்றாவது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலின் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் பதினாலாம் வசனத்துல சொல்றாரு சொல்லுகிறார் ஆனா தொடர்ந்து நீங்க வச்சுக்கோங்களேன் ராஜ்யபாரம் நிலை நிற்காதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளோ கவலை வந்திருக்கணும் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை வாசிக்காதீங்க மெதுவா வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டதாகவோ வருத்தப்பட்டதாகவோ அங்கே சொல்லப்படவே இல்லை மாம்சம் உள்ள வந்துருச்சு நான் ராஜா வாயிட்டேன் ஒரு வருஷத்தை கடந்துட்டேன் ரெண்டு விக்டிரியை பார்த்துட்டேன் பெரிய போற இது பண்ணிட்டேன் என்னுடைய ராஜ்யத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் என்கிறதான உள்ளம் சவுலுக்கு வந்துவிட்டது அடுத்தது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா மனிதர்களை பார்த்து வெயிட் பண்ணாம காரியங்களை செய்தாரு இப்போ அடுத்து அங்க நம்ம வாசிக்கிறோம் நான்காவது அதிகாரத்தில் மேல் கடினமான யுத்தம் நடந்தது ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வான் முதல்ல கர்த்தருக்காக காத்திருக்காமல் காரியங்களை செய்தான் ஜனங்களை பார்த்து அவர்கள் எனக்கு தேவை என்று சொல்லி அவர்களுக்காக தேவனை விட்டு கொடுத்தான் அடுத்தது இப்போ சுயமாக செயல்பட ஆரம்பிக்கிறார் எங்க ஒரு பலசாலியை பார்த்தாலும் எங்க ஒரு பராக்கிரமசாலியை பார்த்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனா தேவ பிள்ளையா யுத்தத்தின் காரியங்களின்படி தேவனுக்கு ஏற்றவனான்லாம் பார்க்கறது கிடையாது உடனே உடனே என்ன பண்ணிக்கிறது சேர்த்துக்கிறது தேவனை நம்பி அவன் நடத்துற முதல் ரெண்டு யுத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெலிசரோட யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சான் அதனால அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு தேவன் ராஜ்ய பாரத தல்னா என்ன பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் எங்க கிடைச்சாலும் சேர்த்துக்க ஆரம்பிச்சான் மாம்சத்தின் படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அடுத்தது அங்கே போட்டிருக்கு அடுத்த பதினைந்தாவது அதிகாரத்துக்கு வந்துருங்க இப்ப பதினைந்தாவது அதிகாரத்தில் சாமுவேல் வந்து சவுலை பார்த்து சொல்லுகிறார் எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்கிருந்து வரும்போது இந்த அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப விரோதமாக எதிர்த்து நின்னாங்க அவர்களை பழி வாங்குவேன் என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த காரியத்தை நீதான் செய்யணும் அமலேக்கின் தேசத்தின் மேல் யுத்தம் செய்து அந்த ஜனங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்களில் தீட்டானது ஒன்றையும் நீ தொடாமல் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார் கட்டளை கொடுத்தார் அப்போ சவுல் செய்கிற காரியத்தை பாருங்கள் யுத்தம் நடந்துச்சு அவர்களை மேற்கொண்டார்கள் என்ன செய்கிறார் பாருங்கள் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து கவனிங்க ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன அந்த அமலேக்கியருடையதில் ஒன்றையும் நீ தொடக்கூடாது அவைகள் எல்லாம் தீட்டானவைகள் ஆனா இவர் செய்த காரியம் என்ன வசனம் தெளிவா போட்டிருக்கு சவுளும் ஜனங்களும் பொருட்கள் மேல கண்ணு போயிடுச்சு முதல்ல ஆண்டவர் தந்த அவருடைய சித்தத்தின்படி காத்திருக்காமல் இவர் சுயமாக செயல்பட ஆரம்பித்தார் தனக்கென்று மனிதர்களை சேர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் இப்போ தனக்கென்று பொருட்கள் மேலே கண்ணு போயிடுச்சு போயிருச்சா எதுக்காக எடுத்து வைச்சாங்களாம் அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு இதையும் அழித்து போடணும் அப்படின்னு வச்சுட்டு எதுக்காக தான் எடுத்து வச்சாங்க தங்களுக்காக தான் எடுத்து வச்சாங்க மூன்றாம் தரம் ஓட்டல் உடசல் வீணா போனதெல்லாம் எதுக்காக வச்சாங்களா என்ன செஞ்சாங்களா அழித்து போட்டார்களாம் யார் செஞ்சது சவுளும் ஜனங்களும் சரி யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு இங்கேயும் அவர் பொருட்கள் மேலே கண்ணு போயிடுச்சு அப்படியே நான் லைனாக காண்பித்துட்டே வரேன் அடுத்து அவர் என்ன செய்கிறார் பாருங்க அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இது அவன் செஞ்ச உடனே சாம்வேல் அந்த இடத்துல இல்லை வேற எங்கேயோ இருக்கிறார் ஆண்டவர் வந்து சாம்வேல்கிட்ட பேசிட்டார் நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அன்னைக்கு ராத்திரி முழுசும் சவுல் சாமுவேல் தூங்கலையான் ராத்திரி முழுசும் சாம்வேல் தூங்காம மறுநாள் அதிகாலைமை பன்னெண்டாம் வசனம் சாமுவேல் சவுளை சந்திக்க போகிறார் அப்பொழுது சவுல் அங்க இல்லை கர்மேலுக்கு போய் என்ன செய்தாராம் வாசிங்க பன்னெண்டாம் வசனம் உம் 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 போதும் போதும் நல்ல வாசிங்க அந்த வசனத்தை தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி இதே சவுள் முதலிலே யுத்தம் நடந்த போது கர்த்தரல்லவா வெற்றியை கட்டளையிட்டார் என்று சொன்ன சவுல் இன்றைக்கு தேவனுடைய கற்பனைக்கு மாறாக செயல்பட்டு விட்டு என்ன செஞ்சாராம் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினார் இதெல்லாம் நம்ம ஒரு சாதாரண கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு வேதனை போட்டிருப்பார் எவ்வளவு தாழ்மையின் சிந்தையோடு ஆரம்பித்தவன் இந்த சவுல் நான் தகுதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஓடி ஒழித்து கொண்டிருந்தவன் மனிதர்களோடு காரியங்களை உடனே வெளிப்படுத்தாமல் நிதானமாக பேசி விவேகத்தோடு செயல்பட்டவன் இன்னைக்கு மனிதர்களை சேர்த்து கொள்ளுகிறான் ஆடு மாடுகளை சேர்த்துக் கொள்ளுகிறான் அது மட்டும் இல்ல ஒரு வெற்றி கிடைத்தவுடனே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம சாமுவேல் வருவதற்கு வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை இத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம எத்தனை உயரத்தை அடைந்தாலும் என்னவோ படிச்சு சாதிச்சு கிழிச்சாலும் என்னவோ சம்பாதிச்சு மாடி மேல மாடி கட்டி என்னவோ பண்ணா கூட என்னைக்கு இது நான் கட்டுனதுன்னு சொல்றோமோ அன்னைக்கே நம்ம அத பாதாளத்துக்கு போயிட்டோன்னு அர்த்தம் சவுளுடைய வாழ்க்கை அப்படியே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது பாருங்க ஆனா இவ்வளவு காரியத்தை செய்யும் போது கூட அவன் கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆண்டவர் என்ன ராஜ்யபாரத்தை தள்ளுனேன்னு சொல்லிட்டாரேன்னு ஒரு கவலை அல்ல ராஜ்யபாரம் கிடைத்திருத்துன்னு சொல்லி ராஜ்ய வருவதற்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு குணாதிசயமும் அப்படியே காணாம போயிட்டே இருக்கு ஆவில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ சவுளுடைய வாழ்க்கையை அப்படியே தியானிக்கும் போது உங்களையும் அப்படியே கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கோங்க அண்டவரே நான் ஆவியில் ஆரம்பிச்சிட்டேன் நல்லது ஆனா வாழ்க்கையை மாம்சத்தில் முடித்திடக்கூடாது சரி இப்போ சாமுவேல் அவர் அங்கங்கெல்லாம் தேடி போயிட்டு வர்றாரு தேடி போயிட்டு வந்து அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது பதினாலாம் வசனத்தில் கேட்குறாரு எப்போ அப்படியானால் நான் என் காதுகளில் கேட்குற ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குது அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சவுல் சொல்லுகிற பதிலை பாருங்களேன் பதினைந்தாவது வசனம் அதற்கு சவுல் அமலேக்கிய இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்களில் ஆடு மாடுகளில் நலமான வைகளை நல்ல கவனிங்க எதுக்காக அவங்க தப்பாக வைத்தாங்க ஒன்பதாம் வசனத்தில் பலியை பற்றி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா நலமானவைகள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியெல்லாம் அழிக்க மனதில்லாமல் இவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இப்போ சவுல் சொல்கிற ரீசன் என்ன உமக்கு பலியிடும்படி எடுத்து வைத்தார்களாம் ஆண்டவர் கேட்டாரா ஆண்டவர் கேட்டாரா ம் அதில் சொல்கிறதில் துணிகரமான பொய் வேற நமக்காக செய்தோம்னா நமக்காக செய்தோம்னு சொல்லணும் பண்றதெல்லாம் எதையோ பண்ணிவிட்டு ஆண்டவருக்காகத்தான் செய்தேன் என் குடும்பத்துக்காக தான் செய்தேன்னு சொல்லக்கூடாது அதில் நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை ஆமாம் நம்ம எல்லாம் வசனத்தை கவனிச்சே வாசிக்க மாட்டோம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பார்ப்போம் ஆ ம் 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 யாருடைய தேவனாயிட்டாரிப்போ ஆமா என்னுடைய தேவனா இருந்தவரு இப்போ உம்முடைய தேவனாகி சவுலே எந்த அளவிற்கு நீ மாம்சத்தின் கிரியைகளுக்கு பொல்லப்பட்டு தேவனை தள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறாயோ ஒரு காலத்துல என்னுடைய தேவன் தேவன் எனக்கு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி தேவனை உயர்த்தின சவுல் அவனுடைய வார்த்தையில இப்ப சொல்றான் உம்முடைய தேவனுக்கு பலி கொடுக்கும்படி தான் நடக்கும் நம்ம அறியாமலே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆவியில கொஞ்சம் கொஞ்சமா மாம்சத்துல ஓடிக்கொண்டிருப்போமானால் நம்மை அறியாமலேயே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்ற வார்த்தை பாருங்க அப்பொழுது சாமியல் சொல்றாரு பதினேழாம் வசனத்தில் நீர் சிறியவராக இருந்த அல்லவோ ஆண்டவர் உமா தெரிந்தெடுத்தார் யோசிச்சு பாருங்க அதே கேள்வியை தான் நம்மளை கேட்கிறார் ஆண்டவர் நீ தாழ்மையில் இருந்த போது நான் உன்னை தெரிந்தெடுத்தேனே அன்றைக்கு இருந்த அதே அர்ப்பணம் அதே அன்பு அதே ஆவிக்குரியவனாக இன்றைக்கு நிற்கிறியா அல்லது இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தின உடனே எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு என்னுடைய தேவன் என்று சொன்ன நீ உம்முடைய தேவன் என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறியா பதில நீங்களே சொல்லிக்கோங்க ஆண்டவர் கேட்கும் போது அடுத்து அவன் சொல்றான் பாருங்க இருபதாம் வசனத்துல சாமுவேல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்ப சொல்றான் சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின போய் அமலைக்கின் ராஜாவாகிய அவனை கொண்டு வந்து அவனை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய அங்கேயும் உம்முடைய யார் பழிய போட ஆரம்பிச்சிட்டாரு ஜனங்கள் மேல வசனம் ஜனங்களும் சேர்ந்துதான் செஞ்சாங்க இப்போ சாம் வேல்ட இவர்கிட்ட சொல்றதுக்கு பதில் இல்லைன்னா உடனே நான் சரியாதான் இருக்கிறேன் ஜனங்களோ மாம்சத்திலே ஓட ஆரம்பிக்கும் போது இப்படிதான் செய்வோம் நம்மளும் நம்முடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னால தான் தான் இவங்களால தான் நடக்குதா வருதா நம்முடைய வாழ்க்கையில வர்றத தான் எழுதி வச்சிருக்கிறார் நாம் செய்கிறது தவறு என்று தெரிந்தும் அதை திருத்தி கொள்ளாமல் அதை விட்டு வெளியே வராமல் மன்னிப்பு கேட்காமல் பிறரை குற்றம் சாட்டி கொண்டிருப்போமானால் நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்தி மற்றவரை காண்பித்துக் கொண்டிருப்போமானால் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்பையும் சொல்ற வார்த்தை உம்முடைய தேவன் தான் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தாங்களாம் அப்போதான் அடுத்த வருஷத்துல சாம்பியில் கேட்குறாரு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நீ ஆயிரம் பலி செலுத்தி என்ன புண்ணியம்பா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் உன்னுடைய சுயமாக செயல்பட்டு விட்டு உனக்காக ஜனங்களை சேர்த்து கொண்டு உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு பிறரை குற்றம் சாட்டி கொண்டு நீ ஆயிரம் பலியை எனக்கு செலுத்தி என்ன புண்ணியம் அடுத்த வசனம் இன்னும் மோசமா இருக்கு இருபத்தி மூன்றாம் வசனத்துல நீ ரெண்டகம் பண்ணுகிறாய் நீ முரட்டாட்டம் பண்ணுகிறாய் என்று சாமுவேல் சொல்லுகிறான் நீ பண்றது ரெண்டகம் அது பேர் என்னவா ரெண்டகமா ரெண்டு வாழ்ந்துட்டு இருக்காதுன்னு சொல்றார் ஏன் குற்றம் சாட்டுகிறாய் தவறு என்று தெரிந்த பிற்பாடும் ஏன் முரட்டாட்டமா இருக்கிறாய் அதான் அதுக்கு பின்னணி சரி நேரம் ஆயிட்டே இருக்கு அடுத்து அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டகம் வந்துருச்சு முரட்டாட்டம் வந்துருச்சு இதெல்லாம் நடந்த பிற்பாடு கூட அவர் கேட்கிறாரு இருபத்தஞ்சாம் வசனத்தில் சவுல் கேட்குறான் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வரும் ஏதோ மன்னிப்பு கேட்ட மாதிரி நமக்கு தெரியும் ஏன் தெரியுமா மன்னிப்பு கேட்டாரு இப்ப சவுல் மன்னிப்பு கேட்ட மாதிரி தோணுது இல்லை சாம் பார்த்து கேட்குறாரு நீர் கர்த்தரை என்ன மன்னித்து என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்டாரு வாசிக்கலாம் இருபத்தி சாரி முப்பதாவது வசனம் ஆ ஆ என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கணம் பண்ணி ஆ அப்பையும் உம்முடைய தேவனாகியதான் சாமுவேல் இப்ப திரும்பி வராம இவனை தள்ளிட்டு போனா அது ஜனங்களுக்கு முன்னாடி இவருக்கு பெருத்த அவமானமா போயிடும் ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை தள்ளினார் என்பது தெரிய வந்துடும் என்பதனால இங்க என்ன செய்யலாம் தான் செய்த தவறுக்காகலாம் மனஸ்தாபப்படலை ஜனங்களுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடக்கூடாது அவமானப்பட்டு கூடாது நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் ஏன் தெரியுமா எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் நம்ம உடனே தண்டித்துறது கிடையாது நீங்க அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா சாம்பில் பரவாயில்லவான் நான் அவன் கூட போனான்னு போட்டிருக்கு ஆண்டவர் எடுத்த உடனே நம்மள நீ தப்பு பண்ணிட்டால நம்மளை ஜனங்கள் முன்னாடி காட்டி கொடுத்துடவே மாட்டார் ஈ வில் ஸ்டில் கீப் ஆன் கிவிங் சான்ஸ் எத்தனை நாள் கொடுப்பாருன்னு தெரியாது ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் உண்மையிலே மனம் திரும்புறதுன்னா நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன் நான் மனம் திரும்பணுங்கிறது இருக்கணும் அதை விட்டுட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது இருக்கக்கூடாது ஆனா அவனுக்கு என்னதான் இருந்துச்சு முக்கியம் ஜனங்களுக்கு முன்பு நீர் என்னை கணம் பண்ணணுமா இவர் பண்ற அட்டகாசத்தெல்லாம் பண்ணுவாராம் ஆனா என்ன பண்ணணுமா கனம் பண்ணணுமா எப்படி ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவன் மனிதர்களை பார்த்து ஓடுறான் பாருங்க மனிதர்கள் நிந்தித்த போது காது கேளாமல் இருந்தவன் இன்னைக்கு ஜனங்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுடைய கனத்தை தேட ஆரம்பிக்கிறான் அடுத்து நடக்கிற காரியம் என்ன அடுத்து நமக்கு நிறைய தெரியும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அடுத்து தாவிது சீனுக்கு வராரு தாவிது வந்து என்ன செய்கிறார் தாவிது என்ன செஞ்சாரு கோலியாத்த மேற்கொண்டார் கோலியாத்த மேற்கொண்ட உடனே அந்த தேசத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க ஒரு டான்ஸ் போட்டாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்னு சொன்ன உடனே என்ன ஆகி அவருக்கு பதினெட்டாவது அதிகாரத்தில் பத்தாம் எட்டாம் வசனத்துல அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் அன்னையில இருந்து அவர் மேல பொறாம வந்துருச்சு என்னைக்கு நம்ம மாம்சத்துல நடக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் பிறரை அங்கீகாரம் பண்ணாமல் நமக்கு அவங்கள காம்பட்டேட்டரா பார்க்க ஆரம்பித்துருவோம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்மை மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அவன் அப்படி இல்லையா இல்லையா இவன் அப்படி பார்க்க எபேசியர்ல பவுல் எழுதுறாரு நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளரணும்னு சொல்லி அப்ப நமக்கு கம்பேரிசன் யாரு தான் உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் காரியம் செய்ய முடியும் ஆனா மாம்சத்துல நடக்கும்போது நம்முடைய சுயபலத்தில் நம்ம காரியங்களை செய்யும் போது நாம் நம்மோடு இருக்கிற பிற மனிதர்கள் மேலே என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம் நம்மை அறியாமலேயே பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம் நடந்துருச்சா சரி அடுத்து இதெல்லாம் நிறைய விளக்கு நேரம் இல்லை நீங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலான்னு தெரியல எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன் எனக்கே தெரில சரி இதுக்கடுத்து சாமுவேல் சாரி சவுல் தாவிதை வனாந்திரங்களில் அங்கேயும் இங்கே ஓடி ஓடி துரத்திக்கிட்டே இருக்கிறான் துரத்துனானா துரத்துனானா ஆமாம் துரத்துக்கிட்டே போகும்போது இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் எங்கேதி அப்படிங்கிற ஒரு இடத்துல சவுல் வந்து வசமாக சிக்கிறார் யாருக்கிட்ட தாவிது கிட்ட வசமாக சிக்கும்போது கூட இருந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க இதுதான் சான்ஸ் இங்கே விவர போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தாவித என்ன செஞ்சான் போய் அந்த சால்வையின் தொங்கலை மட்டும் அறுத்துட்டு வந்து தூரத்தில் நின்று கூப்பிட்றோம் ஐயா இங்கே பாருங்க உங்களை இன்னைக்கு கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனாலும் நான் கொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பதினாறாம் வசனத்தில் இருபத்தி நாலு பதினாறு தாவீது இந்த வார்த்தைகளை சவுளோடே சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரன் ஆகிய தாவிதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா அப்படின்னு அழுது ஒரு சீன் போடுறார் மாம்சத்தில் நடக்கிற வகை இப்படிதான் செய்வாங்க அய்யோ தாவிதே என் குமாரனே அப்படியே இப்படியே என் செல்லமே என் கண்மணியே என் காதுமணியே எல்லாம் சொல்லிவிட்டு இனிமே நான் உன்னை தொடர மாட்டேன் நீ நீதிமான் நீ உத்தமன் அப்படின்னு ஒரு தீர்க்க எல்லாம் சொல்றாரு அடிச்சு விடுறான் பாருங்க கதை ஆமா சில நேரத்துல நம்மள்ட்ட யாராவது இப்படி கதை விடுவாங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டும் யாராவது பார்த்து இப்படி கதை விட்டாங்கன்னா என்ன செய்யணும் கேர்ஃபுல்லா சொல்ல மாட்டீங்களோ ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுருணுமா அப்படின்னு யாராவது ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப நம்மளை புகழ்றாங்களா ஒரு காதல வாங்கி ஒரு காதல விட்டுருங்க பரவாயில்ல அது நல்ல ஐடியாவா தான் இருக்கு மனுஷர் உங்களை புகழ்வார்கள் ஆனால் உங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இருக்கு அப்படி சொல்லியிருந்தா அவன் உண்மையா சொல்லியிருந்தான்னா என்ன பண்ணிருக்கணும் விட்டுருக்கணும் ஆனா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல ஆக்கிலா மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க அங்க இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அங்கேயும் துரத்திட்டு வர்றார் அங்கேயும் தாவிதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சவுல கொண்டு விடுவதற்கு ஆனா அவன் என்ன செய்யறான் ஈட்டியும் செம்பையும் மட்டும் தூக்கிட்டு போய் ஒளிஞ்சு நின்னுக்குறான் அப்பையும் சவுல் இதே டயலாக் தான் இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே எப்படி மாம்ச பிரகாரமா மாறி போயிட்டான்னு பாருங்க வாயின் வார்த்தைக்கும் கையின் கிரியைகளுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிரும் அதுதான் சொல்ல வரேன் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே நடக்க ஆரம்பிப்பீர்களானால் யூ வில் பி ரிலீஜியஸ் பட் நாட் ஸ்பிரிச்சுவல் வெளியிலிருந்து பார்க்கும் போது உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் கையின் கிரியைகளும் செயல்களும் அது மாம்சத்திற்கு ஏற்றவாறு யூ டோன்ட் பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி நம்மளே நடக்க மாட்டோம் அதுதான் காண்பிக்க விரும்புகிறேன் சரி இன்னும் நிறையா இருக்குது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒன்று சாமியில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தில் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு இது எப்போ நடந்துச்சுன்னா அவர் ராஜாவான அப்பமே அவர் ஆவியில் நடக்க ஆரம்பித்திருந்தார் பாத்தீங்களா அப்போ தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் தேசத்துல இருக்கக்கூடாது என்பது ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்த பிரமாணம் அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா வேணா குறிச்சு வச்சுக்கோங்க லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராவது வசனம் இதிலெல்லாம் தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது நீ போக போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு அதனால சவுல் என்ன செய்கிறார் தேசத்துல ராஜாவான உடனே இருந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டிருந்தா நல்ல காரியம் தானே ஆவியிலே நடந்த சவுல் செய்த காரியம் ஆனா இப்ப என்ன செய்யறாரு பாருங்க ஆறாம் வசனம் அப்பா அவர் என்ன பாருங்க ஏழாம் வசனத்துல தன் நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் கவனிங்க நல்லா தேசத்துல அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழித்து போட்டது யார் ஆனா அதே சவுல் இன்னைக்கு கேக்குறான் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் அப்போ அவன் உண்மையிலே ஆவியில் நடக்கிற மனுஷனாக இருந்தா அவனுக்கு இந்த கொஸ்டினே வந்திருக்க கூடாது வந்திருக்க கூடாதா நம்ம தான் தேவ கற்பனையின்படி தேவனுடைய பிரமாணத்தின்படி குறி சொல்லுகிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் துரத்தி விட்டோமே அப்படிங்கிற யோசனையே அவனுக்கு இல்லை தான் ஊழியக்கார்ட சொல்றான் அவனுடைய ஊழியக்காரர்களும் பாருங்க அங்கு ஒரு ஸ்திரீ இருக்கிறான்னு சொன்னாங்களாம் அப்போ அவன் கூட இருக்கிற மனிதர்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கு தேசத்தில் இவர் துரத்த நாட்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு மாம்சப்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும்போது நம்மோடு கூட மாம்சப்படி நடக்கிற மனிதர்களை தான் வச்சிருப்போம் ஆவின்படி படி நடக்கிற மனிதர்களோடு உள்ள ஐக்கியம் எல்லாம் போயிரும் பலசாதிகள் இருந்தாங்க பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க கூட இருந்த வேலைக்காரனுக்கு தெரியுது தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ சவுல் சொல்கிறான் எட்டாம் வசனத்தில் சவுல் வேஷம் மாறி போறாராம் எப்படி ராஜாவாக போகாம வேஷம் மாறி போறாராம் அந்த ஸ்திரீ கிட்ட அந்த ஸ்திரீ கேட்குறா பாருங்க ஒன்பதாம் வசனத்தில் அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே அப்படி இருக்கும்போது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்னை போட்டு தள்ளிடுவான் நீங்கள் வந்திருக்கிறீரேன்னு அவ தெரியாமல் கேட்கறான் பின்னாடி அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாம் மாம்சத்துல ஓடும்போது என்ன தினமும் நடக்கும் சத்ருவுக்கு முன்னாலே நம்ம சாட்சியை இழந்து போகிறோம் எந்த சத்து எந்த மனிதர்களுக்கு நாம் இவைகள் எல்லாம் தகாத காரியங்கள் என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தினோமோ நாமே அவர்களை அதே பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிங்க அந்த தேசத்தின் காரியங்கள் அவன் விளக்குன போது ஆண்டவர் எந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டிருப்பார் இன்னைக்கு அவன் அதே காரியத்தை போய் செய்து கொண்டிருக்கிறான் மாம்சத்திலே முடிவு பெறுவோமானால் சாட்சியை இழந்து போயிடுவோம் சத்ருவுக்கு முன்னாலே இழந்து போயிடுவோம் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை கடைசியில் ஒரு காரியம் அவன் எப்படி செத்தான்னு எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி ஓரா அதிகாரத்தில் யுத்தம் பலத்தது சவுளுக்கு அதுக்கு மேலே தப்பிப்போன்னு தெரியல கூட அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன கொன்று போடு என்று சொல்லுகிறான் அவன் கொல்ல மாட்டேன்னு சொல்றான் இவரே பட்டயத்தை நட்டு என்ன செய்தாரா நாண்டு கொண்டு செத்தான் பட்டயத்தின் மேல் விழுந்தான் செத்தான்னு போட்டிருக்கு அப்ப முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு பாருங்க ஒன்பதாம் வசன வாசிங்க சவுலின் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எத்தனை மோசமான காரியம் நடந்துவிட்டது தங்கள் விக்கிரகங்களின் கோவிலுக்கு பிலிஸ்தர் கொண்டு சென்றார்கள் வாசிங்க ஆயுதங்களை அஸ்திரோ தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள் அருமையான தேவ பிள்ளைங்களே கவனிங்க ஆரம்பம் பண்ணி அது சாதாரண வார்த்தை எந்த விரோதமாக ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கு தலை வெட்டப்பட்டு அதே சத்ருவின் கோவிலில் இவனுடைய ஆயுதங்கள் கிடக்கிறது சவுளை அதற்காகவா ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார் இதற்காகவா உன்னை பிரித்தெடுத்தார் தாழ்மையின் நிலைமையில் இருந்த உன்னை தூக்கி எடுத்தது இந்த ஜனங்களை விடுவித்து முழு தேசத்திலும் முழு உலகத்திலும் ஒரு மாதிரியான ஜனமாக மாதிரியான ராஜ்யமாக மாதிரியான தேவ பிள்ளையாக நீ செயல்பட வேண்டும் என்று அல்லவா ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் இவர் நிறைய பராக்கிரமசாலிகளை கூட சேர்த்தாங்க தெரியுமா அந்த பலசாலிகள் அந்த பராக்கிரமசாலிகள் எல்லாம் சவுளுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்ன தெரியுமா செஞ்சாங்க பன்னெண்டாவசனம் அவருடைய டெட் பாடியை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இவர் சேர்த்த பலசாலிகளாலும் பராக்கிரமசாலிகளாலும் முடிந்தது மாம்சத்துல நடக்க ஆரம்பித்து எதுவெல்லாம் என்னை விடும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ நாட் ஹெல்ப் யூ இருங்க ஆவியிலே ஆரம்பம் பண்ணினது நல்லது ஆனா எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் மாம்சத்தின்படி நடப்போமானால் அதன் முடிவு பரிதாபமாகி போய்விடும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்லா கவனிங்க சவுளுடைய பிள்ளைகளை பற்றி எல்லாம் போட்டிருக்கு அவர் பலசாலிகளை சேர்த்து கொண்டார் அங்கே போனார் இங்கே எல்லாம் போட்டிருக்கு ஆனால் ஒன்று சாமியில் ஒன்போதாம் அதிகாரத்தில் சவுல் கூட போனது யார் கழுதையை தேடி போகும்போது சத்தமாக சொல்லுங்க எல்லாம் பைபிள் தெரிஞ்சவங்க தானே யார் கூட போனது சவுல் சொல்லுகிறார் ஒன்பதாம் ஒன்பதாவது வீட்டில் போய் வாசிக்கோங்க மூணு நாள் ஆயிடுச்சு கழுத காணாம போனாலும் பரவாயில்ல எங்க அப்பாவை என்ன தேட போறாரு அதனால நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்கு போவோம்னு சொல்லும்போது சவுலோடு சவுளோடு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அந்த வேலைக்காரன் தான் சொல்லுகிறான் இங்கே சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசி இருக்கிறார் அவரிடத்திலே நாம் போவோம் என்று சொல்லி அப்போ சவுல் சொல்லுகிறான் தீர்க்கதரிசிய பார்க்க போனா நான் காணிக்க கொடுக்கணுமே அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லும் போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் ஏட்ட இருக்கிற காசை நான் தர்றேன் வேண்டாம் என்று சொன்ன சவுளை கட்டாயப்படுத்தி சாமுவேலிடத்திலே இன்னும் சொல்ல போனால் தேவ திட்டத்திற்கு நேராக நடத்தினது அந்த வேலைக்காரன் ஆனால் சவுல் ராஜாவான பிற்பாடு அந்த வேலைக்காரனை நீங்கள் எங்கையாவது பார்க்க முடிஞ்சதா ஒன்னு சாமியல் காணோம் எங்க போனார் எதை குறிக்கிறது அவன்தான் உன்னை தேவ திட்டத்திற்கு நேராக நடத்தின ஒரு மனிதன் என்பது சவுலே உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய ராஜ்ய பாரத்திலே நீ பலசாலிகளை எல்லாம் சேர்த்து கொண்ட பராக்கிரமசாலிகளை சேர்த்து கொண்ட அஞ்சனம் பார்க்கிறவர்களை வைத்திருந்த யுத்த வீரர்களை வைத்திருந்த உனக்கு நல்ல ஆலோசனை தரும்படியாக அந்த வேலைக்காரன் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அல்லவா இருந்திருக்க வேண்டும் அடுத்த ஸ்தானம் கூட சொல்ல மாட்டேன் கூடவே அல்லவா இருந்திருக்க வேண்டும் வேலைக்காரன் யாருக்கு தெரியும் அடையாளம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் இந்த உலகத்தில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியிலே ஓடணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஒருபோதும் தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவாரானால் நீங்க வெறும் தான் இருப்பீங்க எல்லாம் பண்ணிடலாம் பட் டூ யூ ஹாவ் த ஸ்பிரிட் வித் யூ ஹூ லீட்ஸ் யூ இன் எவ்ரிவேஸ் நல்ல ஆலோசனை சொல்லுகிற அந்த வேலைக்காரன் சவுளிடத்திலிருந்து காணாமல் போயிட்டான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது எந்த சூழ்நிலையும் அவனை பார்க்க முடியல அதே வேலைக்காரன் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தான்னு பார்க்குறோம் அங்க நான் ஏசு கிறிஸ்துவை அவன் வெளிப்படுத்துவதாக பார்க்கிறேன் அவர் நம்ம தன்னுடைய எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்துறாமல் பிதாவினுடைய ஆளுகை நம்ம வாழ்க்கையில இல்லாம ஆரம்பிச்சிருக்கலாம் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியாது ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் அவசியம் குமாரனுடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் பிதாவினுடைய ஆளுகை நமக்குள்ளாக காணப்பட வேண்டியது அவசியம் அது இல்லைன்னா ஆண்டவர் நம்ம பார்த்தோம் கேப்பாரு ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவு பெறப் போகிறீர்களோ என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர் அதே கேள்வியோட இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் அப்படியே எல்லாம் முழங்கால் படிடுங்க பார்ப்போம் யாரும் கண்ணை துறக்கக்கூடாது கூடாது யாரும் அங்கங்கே வேடிக்கை பார்க்க கூடாது தேவாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் நான் மாம்சத்திற்கேற்றவனாக நடந்து விட்டேன் ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பம் பண்ணியிருந்தேன் ஆண்டுவரே ஆனா ஏதோ சூழ்நிலையினால் இன்னைக்கு மாம்சம் என்னை மேற்கொண்டு விட்டது பல நேரங்களிலே தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் என்னை கேட்குறார் அதே நிலைமையில நீங்க போயிடக்கூடாது அதே நிலைமையில நீங்க அப்படியே ஓடுவீர்கள் ஆனால் முடிவு பரிதாபமாகிவிடும் ஆனால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர் அவர் ஒருபோதும் தள்ளுகிற தேவன் அல்ல இன்னொரு ரகசியத்தை சொல்லவா புதிய ஏற்பாட்டிலே அதே பென்னியமீன் கோத்திரத்திலே அதே பேரிலே ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அவன்தான் சவுல் அந்த சவுளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பென்னியமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் அதே சவுளுடைய வார்த்தைகள்தான் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடித்து விட போறீங்களா ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டுபரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்ன நடத்தட்டும் ஆண்டுபரே உங்களுடைய அபிஷேகத்தின் துணை இல்லாமல் ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் என்னால் ஒருபோது இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க முடியாது ஆண்டுபுரே ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துங்க ஆண்டுபுரேன்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை நடத்துவார் அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா அப்போ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டுவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா உம்முடைய துணை இல்லாம அது முடியாத ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான வஞ்சிக்கிற ஆவிகள் பலவிதமான காரியங்கள் என்னை மயக்கி தடை செய்து விடாதபடி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்க கேட்கும் போது இன்னைக்கு அவர் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறவர் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி சேர்த்துக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உரே உப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நீரக்கம் பாராட்டுங்க நீர் நீரக்கம் பாராட்டுங்க ஒருவேளை நல்ல தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னா யாரும் கண்களெல்லாம் திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது நல்ல தீர்மானத்தை எடுத்திருப்பீங்கன்னா உங்க கரங்களை நீங்க உயர்த்தலாம் தேவ ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடிப்பா நான் மாம்சத்துல விழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே நான் உப்பு கொடுக்குறேன்னு நீங்க சொல்லும்போது உங்கள் உங்க கரங்களை நீங்க உயர்த்துங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தாவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாருங்க ஆண்டுபுர ஆண்டு வரே நாங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நந்தது நல்லது மாம்சத்தில் எங்களை விட்டு கொடுத்து விடக்கூடாது ஆண்டு வர இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இறக்கம் பாராட்டுங்க பாரும் தந்தன் உள்ளத்தை யாரும் காணா காணாவுள்ளலங்கூலத்தை பாரும் தந்த எந்தன் உள்ளத்தை யாரும் காணா அலங்கோளத்தை மனம் நொந்து மாறோகின்ற

வம்சத்தின் எண்ணத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடி சுவாமி கர்த்த நீர் நடத்துவீராக கர்த்த நீர் நடத்துவீராக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி மாம்சத்தின் எண்ணங்கள் எங்களை விட்டு மறைந்து ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்த சிந்தையிலே நாங்கள் நடக்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற செயல்கள் கிறிஸ்துவின் ஆண்டவரே ஜீவியம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவர நீர் எங்களை வழி நடத்துங்க எங்கள் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க எங்கள் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கப்பா நாங்கள் ஒருபோது வழி விலகி போக செய்து கொடுத்த தாசன் நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் இன்னும் அநேக சாதிகளுக்கு பிரோஜனமாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக குடும்பத்தை நீர் ஆசீர்வதம் செய்கிற ஊழியங்களை நீர் இன்னும் ஆண்டு வரை ஆசிரித்து மேன்மைப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் நாம மாத்திரம் மயமப்படட்டும் ஏ சுகிறிஸ்தவன் என்ப நாமத்தின்